मेरे को मस्ती मेरे को मस्ती मेरे को नहीं यार या नहीं मैडम यहां पर से अगर मैडम सब से अगर सबको पार्टी सब ये रे आलेगा पैसे मेरे को फर्स्ट टाइम डायरेक्टली मैडम फर्स्ट टाइम पार्टी लेके मैडम आपको परमिशन கொடுங்க लेटर எழுதி விட்டு வந்திருக்க பாரு மேडम டேய் फर्स्ट टाइम நடத்து வைக்கنا நான் புரோக்கரா இல்ல ஐயோ தப்பா நடக்காதீங்க மேडம் எனக்கு நாய்ச்சிகளமா கல்யாணம் முடிஞ்சது மேडம் நாய்ச்சிகளமா என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா முதல்ல வந்து தடை உத்தரவு போட்டுறானா அதனால ஜோசியக்கார சொல்லி ஒரு 4 நாள் கழிச்சு வெச்சுன்னு சொல்லிட்டாங்க போன திருச்சி கூட்டி போய்ட்டாங்க மேடம் சரி புதன்கிழமை இங்க இருந்து வேன் பிடிச்சு எல்லா ஊருக்கு போய்ட்டாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஒரு நிமிஷம் மேடம் டேய் இருடா ஃபர்ஸ்ட் டைம்க்கு பர்மிஷன் கேட்டிட்டு இருக்கடா கேஸ்ல இருக்கடா என்ன மேடம் அதுக்கு அப்புறம் எல்லாம் திருச்சி கூட்டி போய்ட்டாங்க மேடம் திருச்சிக்கு போய்ட்டு அங்க இருந்து அந்த புல்லா கருந்துச்சு புதன்கிழமை போலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஏப்ரல் மூச்சி மார்ச் 30 ஆம் தேதி வரைக்கும் ஒரு லக்கு போட்டாங்க மேடம் மார்ச் 30 வரைக்கும் நான் பார்த்தா அதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ ஏப்ரல் 15 டாங்க இப்போ மே 3 உட்கார்ந்துக்கறாங்க மே 3 டாங்க மேடம் இப்போ மே 3 ஆம் தேதி வரைக்கும் எப்படி மேடம் இருக்க முடியும் தயவு செய்து திருச்சிக்கு அனுப்பிங்க மேடம் என்னடா சொல்ல வர உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன மேடம் இவ்ளோ லென்த் டயலாக் பேசிட்டு படிங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் from to I am suffering from fever going to attend yo நீ லீவ் லெட்டர்லாம் கொண்டு கொடுத்தா ஆமா மேடம் ஸ்கூல்ல இருந்து இந்த லெட்டர் எழுதி பழகிட்டேன் மேடம் ஒண்ணு இல்ல மேடம் நான் திருச்சிக்கு அனுப்புறதுக்கு ஒரே ஒரு லெட்டர் தாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் உனக்கு எதுக்கு லெட்டர் என்ன விஷயம் அத தெளிவா கல்யாணம் ஆயிருச்சு மேடம் அதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல மேடம் ப்ளீஸ் நான் திருச்சி போனா தான் நடக்கும் யோ பர்மிஷன் அதெல்லாம் கொடுக்கலையா கல்யாணத்துக்கும் டெத்துக்கு மட்டும் தான் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மே 3 ஆம் தேதி வரைக்கும் நடக்காதா மேடம் நடக்காதா என்ன பண்றது புரிஞ்சீங்க மேடம் ஒரு ஆம்பளையோட மனசு ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும் மேடம் பார்க்கிறதுக்கு வருத்தமா தான் இருக்கு சரி இரு உனக்காக நான் என் மேல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன் சரியா அமைதியா இருக்கணும் மேடம் ஆல்ற மாதிரி கேளுங்க மேடம் அப்பா தருவாங்க ஹலோ हेलो सर इंगोरता फर्स्ट नाइट के परमिशन கேக்குறா சார் சார் ஏ ஃபர்ஸ்ட் நைட் இல்ல சார் அவளோட ஃபர்ஸ்ட் நைட் கேக்குறா சார் கல்யாணம் ஆயி ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம ஊரடங்கு உத்தரவுனால பிரிச்சு வச்சிட்டாங்களாம் அதுக்கு திருச்சி போகணும்னு சொல்லி எனக்கு இப்பவே பர்மிஷன் வேணும்னு அடம் பிடிக்கறான் சார் பொண்ணு திருச்சில இருக்க நான் சென்னையில இருக்கேன் அவ பிரிச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறான் சார் சேர்த்து வச்சிருக்கேன்னு கேக்குறா மேடம் ஓகே சார் थैंक यू சார் என்ன மேடம் சொன்னாங்க சரி நீ ஒண்ணு வருத்தப்படாத உன் கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது உனக்காக நான் ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டிருக்கேன் சரியா சரி உன் டீடைல்லாம் அது கொடுத்திருக்கேன் எல்லாமே இருக்கு மேடம் அட்ரஸ் இருக்கு ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு மேடம் சரி ஓகே இது வரைக்கும் சாப்பாடு இல்ல கல்யாணம் இது எல்லாத்துக்கும் நாங்க பர்மிஷன் வாங்கி கொடுத்தோம் இதுவும் ஒரு விதமான பசி தானே சரி இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணவே இல்ல மேடம் தண்ணி கூட அடிச்சிட்டே தம் அடிச்சிட்டே இரு நீ தப்பு பண்ணல ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ கிளம்பு உன் வாட்ஸ்அப் நம்பருக்கு காலையில அந்த வெப்சைட்ல இருந்து உனக்கு பர்மிஷன் வந்துரும் சரியா பர்மிஷன் வந்துமா மேடம் நான் திருச்சிக்கே வரலாமா ஐயோ ரொம்ப நன்றி மேடம் நன்றி சொல்ற மேடம் நன்றி நன்றி டா மாஸ்க் போட்டுட்டு கை gloves போட்டுட்டு தான் போய் சேரணும் சரியா சரி மேடம் சரி மேடம் கிளம்பு உண்மையிலே காவல் தெரிஞ்சா நம்மளோட நம்பர் பாவி ஃபர்ஸ்ட் நைட் எங்கேயோ முடிச்சிருவோம் போல அவன் பொண்டாட்டி கூட பண்ணுவான்னு பார்த்தா பா பா புரியுதுப்பா ஆனால் ஊரடங்கு உத்தரவு முடிகிற வரைக்கும் யாரும் வெளியில் வரக்கூடாது என்ன பண்ணுறது கண்டிப்பாக டியூட்டியில் தான் இருந்தாகணும் முடிச்சுட்டு நான் வரேன் ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கூப்பிடுறேன் வலிப்பு வந்தவனாட்ட இழுத்துட்டு இருக்கேன் அம்மா குர்கால வெளிய நிக்கலாமா வெளியலாம் நிக்க கூடாது ஊரடங்கு பார்த்தா குர்கா மாதிரி தெரியுதா ஐயோ போலீஸ் ஆபீசர் வலிப்பு வந்தவனாட்டு இருக்கிற இத மருந்து போய் வாங்கி குடிப்போ மருந்து தான் குடிச்சிட்டு வரேன் மேம் கொரோனாவுக்கு பெஸ்ட் மருந்து வோட்கா இப்ப அது குடிக்கிறலன்றதால நம்ம வேற மாதிரி குடிச்சிட்டு வரோம் என்ன மருந்து குடிச்ச அதாவது பார்ல போடா பாட்டில் எடுத்து குடிப்பா என்ன இது சரக்கு அடிச்சியாடா சரக்கு இல்ல காச்சி குடிச்சாங்க அது சாராயம் கள்ள சாராயம் காச்சனே நீ கள்ள சாராயம் நான் காச்சல பாலா காச்சாப்ல குட்டாப்ல குடிச்சாடா நீ காச்சறதே தப்பு இதுல உன் ஃப்ரெண்ட் காச்சறான்னு சொல்லி என்கிட்ட தைரியமா வர சொல்றியா எவன்டா இது கூப்பிடுறான் கூப்பிடுறேன் கள்ள சாராயம் காய்ச்சறதே தப்புன்னு சொல்றேன் இதுல உன் ஃப்ரெண்ட் வேற காய்ச்சறானா எங்க அவன் கூப்பிடு கூப்பிடுற அவனை மாலா பெரியாள் கூப்பிட முடியாது மேடம் வரமாட்டான் சாரி ஏன்டா இப்படி பண்றீங்க ஏன்னா அவ சாப்பாடுக்கு வழி இல்லாம நிக்க தூக்குல தொங்குறான் ஆனா நீங்க ஒயின் சாப்புக்கு குடிக்கிறதுக்கு வழி இல்லன்னு தூக்குல தொங்குறீங்க நீங்க சாவ வேண்டியதானே தமிழ்நாட்டுல இருந்து என்னதடா சாதிக்க போறீங்க இந்த காக்கி சட்டை போட்டு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் அங்க கடவுளா நினைச்சு ராத்திரி பகலும் தூங்காம இருக்க டாக்டரும் இப்படி பாதுகாக்கறாங்க ஏன் அவங்களுக்கு ஏதாவது வந்திருச்சுனா யாரா பாதுகாக்கிறது கொஞ்சம் மடு திருந்தறதுக்கு வழியா பாருங்கடா போங்கடா மேடம் விஜயகாந்த் லென்த் டயலாக் பேசிங்க மனுஷி போறீங்க டே பாலா பாலை எல்லாம் உடைச்சிடுறா ஏசி சார் கால் பண்றாங்களா சார் வணக்கம் சார் ஆமா சார் நம்ம ஏரியால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லாம பொதுமக்கள் எல்லாம் ஓரளவு காய்கறி வாங்க மட்டும் தான் சார் வராங்க வேற எந்த பிரச்சனை இல்லை ஓகே ஓகே थैंक यू சார் थैंक यू சார் வணக்கம் சார் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல சார் நம்ம தம்பி ரொம்ப வேண்டப்பட்ட பையன் தம்பி ஏதோ லெட்டர் ஒன்று கேட்டாப்புல அதை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுங்க சரி ரெண்டு ஒரு மாஸ்க்குங்க சார் மாஸ்க் மாஸ்க் சொன்னாப்புல போடணுட்டு நான் தான் வேண்டாம் நம்ம யாரும் தெரியலையா யோ நீங்க யாரா வேணா இருந்திருப்பீங்க இன்னைக்கு சிஎம்ஏ சிங்கிள் டீ குடிக்கணும்னா மாஸ்க் போட்டுதா போறேன் மாஸ்க் போடுங்க முதல்ல ஓகே ஓகே நான் அடுத்த தடவை போடுறோம் பயப்படாத டிபார்ட்மெண்ட்னா மரியாதை கொடுத்து தான் ஆகணும் ஒன்றும் இல்லை சார் ஏதாவது ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறாப்புல அது முக்கியமான ஒரு வேலையா அதான் அந்த பர்மிஷன் லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க மேடம் அவ்வளோதான் எதுக்கு எதுக்கிட்ட ஊருக்கு போகலாம் சார் நான் பாட்டுக்கு சிவனேடி தென்னையில் உட்காந்தேன் சார் பசங்க எல்லாம் சேர்த்து ஊருக்கு போகலாம் வாடான்னு சொல்லி இவர் தான் எங்கள் வட்ட செயலாளர் வா ஊருக்கு போகலாம் ஜாலியான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் சார் சார் வந்து பயப்படாரா பயப்படாத ஏதோ கல்யாணமும் ஏதோ செத்து போயிட்டாங்க உங்களா யூனிஃபார்மை பார்த்தோன்னு கொஞ்சம் பயப்படாமல வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் அந்த பசங்க ஏதோ கல்யாணத்துக்கோ ஒரு கருமாதிக்கோ போகணுமா ஏதோ கேட்குறாமா அவங்க கொடுத்தனுக்கு ஆ அவ்வளோதான் கொடுத்துருங்க கொடுத்துருங்க எங்கே போகல சார் நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார் டேய் தம்பி தம்பி நீ என்ன பண்ற இல்ல தம்பி கூட்டி வந்துறேன் வாங்க என்ன சார் இல்ல நீ அம்மா ஸ்டேஷன்ல கூலிலாஸ் போட்டுருக்க அது வந்து இல்ல சார் இந்த மாதிரி அரசியல் பேரை சொல்லிட்டு சில நாதாரிங்க ஸ்டேஷனுக்குள்ள வந்து அவங்க நம்மள எங்க பாக்குறாங்க நம்ம அவங்கள எங்க பாக்குறாங்க தெரியக்கூடாது சார் அதுக்காக ஒரு சின்ன பிசினஸ் மேக் அவ்வளவுதான் சார் தலைவரே என்ன உங்களுக்கு எப்படி உட்காரன்னு தெரியாதா போய் உட்காருங்க சரியா உட்காந்துட்டாப்லையா ஏமா உரிச்சி எடுமா என்ன சார் இனிமேல் சார் சார் யாரும் கொண்டு வர மாட்டேன் சார் சார் இவர் உண்மையில அடிக்கிறாங்க சார் என்ன அதுக்காக தான் ஆன்லைன்ல gcp corona2020@gmail.com னு சொல்லி நீங்க பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல ஏன்னா பொறம்பாக்க நாயே நாங்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு ஸ்டேஷன்ல வருவீங்களா இன்னுமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தா அடிச்சு துவைச்சிருவேன் இப்ப ஜட்டியோட இருக்க அப்புறம் ஜட்டி கூட இல்லாம பண்ணிடுவேன் நான் மட்டும்தான் அது பிரஸ் கார்டு இருக்காடா நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பிரஸ்ன்னு காமிச்சிடும் மேட்ரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஹலோ ஆ சார் சொல்லுங்க சார் நான் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்டா யாருங்க சார் ப்ரெஸ் சார் எந்த எந்த ப்ரெஸ் இச்சம்மா பத்திரிகை இச்சம்மா பத்திரிக்கா யார் அந்த ஆசிரியர் டாக்டர் சார் பாரு அரசியல்வாதிகளை பாரு நாங்கள் எவ்வளோ ராத்திரியும் பகலும் உங்களுக்காக தான் யார் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கொரோனாலேருந்து பொதுமக்களை காப்பாற்றணும்னு எவ்வளோ பாடுபட்டு இருக்கோம் நாங்கள் இந்த வீட்டுக்காக போகிறோம் உங்களை மாரி டுபாக்கூர் பத்திரிகை வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காடை போட்டு ஊர் ஊராக சுற்றினீங்களா அதை ரோட்டில் வந்து நின்னீங்களா அதை கொஞ்சம் கலத்தியா சாரி சார் சார் கலத்திட்டு போயிடுறேன் சார் கொடு கொடு பார்த்துட்டு இனிமேல் வெளியே வெளியே பார்க்க கூடாது குமாருக்கு எங்கே டியூட்டி போட்டிருக்கு எந்த ஏரியாவில் போட்டால் என்ன சார் பார்க்க வேண்டியதானே டியூட்டியை சொன்னேன் சார் சரி சாந்திக்கு பெரிய பக்கத்தில் வந்து சாலிகிராமம் வரைக்கும் போட்டிருக்கு சார் சரி உனக்கு எனக்கா சார் இன்னைக்கு உங்கள் கூட தான் டியூட்டி போட்டிருக்காங்க சார் ஐயோ கொரோனாவில் என் கூட டியூட்டி போட்டா என்ன போடாட்டு என்ன வணக்கம் ஐயா இது யாரையா நெல்லிக்கனியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னையா அவ்வையார் குடும்பமா நீ இல்லை தமிழ்நாட்டு பண்பட்ட குடும்பம் ஆமாம் நீ இந்த நல்ல சிவாயாவோட பையன் தானே ஐயா எனது தந்தையார் பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்று அவரே சொல்லியிருக்கிறார் இனிஷியல் மட்டும் போட்டுக்கொள்ள பர்மிஷன் கொடுத்திருக்கிறார் மற்றபடி அவர் பெயரை எதுவும் சொல்லாதீர்கள் நானே சம்பாதிக்க வேண்டும் நானே உழைக்க வேண்டும் நாங்களே பொதுமக்களுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்று வந்திருக்கிறேன் சார் இது அந்த லூசு தானே ஆமாம்மா அந்த லூசு நான் தான் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க ஆனால் நான் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சா இப்படி வெளியில எல்லாம் சுத்தக்கூடாது வீட்டுக்குள்ள இருந்தாதான் உனக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது புரிஞ்சுதா மாஸ்க போட்டு கிளம்பு பொதுமக்களுக்கு நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்துறோம். கட்சி இப்போதான் ஆரம்பித்து இருக்கோம். இப்ப 2 பேர் இருக்கோம். இன்னும் பின்னாடி 48 பேர் சப்ப சொல்லுங்கப்பா. வர்றாங்க. பின்னாடி நிறைய பேர் தொண்டு செய்ய வந்துட்டு இருக்காங்க. நீங்களே போல. நீங்க என்ன சாக அடிக்குறானே? பெர்மிஷன் கொடுத்துடலாமா? தண்ணா சார். சரி, 2 பேருக்கு மட்டும் தான் பெர்மிஷன். 50 பேருக்கு கிடையாது. நம்மளும் மீதி 48 பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படினா சார் இந்த பத்திரிக்கையில மட்டும் 50 பேர் சென்று நெல்லிக்கனி கொடுத்தார்கள் அப்படி நம்ம போட்டோ போட்டு போட முடியுமா? போட்டோ போட்டு போட முடியுமா? ம். அதே நீனே சொல்லுமா? போட்றலாம். ம். முதலில் என் பணியை உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். நீ யார் பெருவே லூசுன்னா இந்த லூசை நம்பி எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். அப்பதான் இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். சார் தாராளமாக எடுக்கலாம். லூசு தான் தெளிவானவர்கள். இந்தாங்கள் பெண்மணியே நெல்லிக்கனியே. தலைவர் முதல் நெல்லிக்கனியை எனக்கு தருவார் என்று நினைத்து தங்களுக்கு தந்துள்ளார். நீங்கள் கொடுத்து வைத்த மொட்டை மண்டை. அரசியல் நமக்காக செய்யவில்லை, பொதுமக்களுக்காக செய்கிறோம். அவர்கள் தான் முதலில் எடுக்க வேண்டும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே பர்மிஷன் வாங்க வரும்போது அவர்கிட்ட முதல்ல போகாத. எதுக்கெடுத்தாலும் அந்த அம்மா கிட்ட தான் கேட்டு சொல்றாரு. நீ ஸ்ட்ரெயிட்டா நேரடியாக அந்த அம்மாவிடமே போய் கேட்டு விடு. தலைவரிடம் கற்றுக்கும் சுத்தம்.